புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து தயாரித்த அடிமை பெண் படத்தை சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தது தமிழக அரசு. அதற்கு தமிழக அரசு ரூபாய் 30,000 பரிசாக வழங்கியது. இதை பெற்றுக்கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மேடையிலேயே மக்கள் மூலமாக கிடைத்த இந்த பணத்தை மக்களுக்காகவே திருப்பிக் கொடுப்பதை என் கடமையாக கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரூபாய் 10,000 முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கும் மீதி 20,000 பிற்படுத்த வகுப்பு மாணவர் மாணவியர் கல்வி நிதிக்கும் வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அதன்படியே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்.